ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. விஜய் டிவியில நிறைய சீரியல் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப வருஷமா போய்கிட்டு இருக்க சீரியல் அப்படின்னா அது பாரதி கண்ணம்மா சீரியல் தான். இந்த சீரியலுக்குன்னு தனியாக ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த சீரியலுக்கு எப்போ முடியும்ப்பா, பாரதி டாக்டர் ஆனால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க இவ்வளோ யோசிக்கிறாரே, இத்தனை வருஷமா ஜவ்வா இந்த சீரியல் இழுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து அவங்க கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சீரியல் எதை தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்னா, டிஎன்ஏ டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காரு பாரதி. ஒரு வழியாக டிஎன்ஏ டெஸ்ட் அவரே கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக ரொம்பவே ஈகராக அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சீரியல் ஃபேன்ஸுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதை நோக்கி தான் இந்த சீரியல் இப்போ பயணிச்சிட்ருக்கு. சீக்கிரமே டிஎன்ஏ டெஸ்ட்டோட முடிவு வந்து நல்லபடியாக வந்துருச்சு அப்படின்னா வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறத ட்ராப் பண்ணிடலாம், அந்த பிளானை ட்ராப் பண்ணிடலாம். கண்ணம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யோசிச்சு வச்சுருக்காரு. வரப்போகிற எபிசோடில் வந்து இப்போ சீக்கிரமே வந்து அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து வந்துடும். ஸோ பாரதி கண்ணமோட சீரியலோட இந்த கிளைமேக்ஸும் வந்துடும். ஸோ கிளைமேக்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்க போகுது, பாரதி எப்படிலாம் மன்னிப்பு கேட்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சீரியல் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் படி பாரதி கண்ணம்மா சீரியலோட பார்ட் டூ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரதி கண்ணம்மா சீரியலோட டைரக்டர் வந்து முடிவு பண்ணியிருக்காரு போல. அதனால பாரதி கண்ணம்மா சீரியலோட பார்ட் டூ சீக்கிரமே நம்மளை தேடி வரப்போகுது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட் டூக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.